ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லீவு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூகே வந்து 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வரலாமா, இன்றைக்கி வேறு லீவ் ஆகிடுச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே வெளியே போகவே இல்லை. அதர் தென் நாங்கள் ஸ்னோ பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கும் தெரியல, சர்ப்ரைஸாக எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நாளாக வந்து ஒன்று கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, வாங்க போகலாம். ஸோ நான் இப்போ கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வானம் வந்து ரொம்ப அப்படியே வேறு மாதிரி கலரில் இருக்குது. நல்லா மழை பெய்யும் போல் இருக்குது. ஆல்ரெடி இங்கே தூரிட்டு தான் இருக்குது. ஸோ யூகேவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்போ லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, மேபி மழை பெய்யலாம் பெய்யாமல் இருக்கலாம். ஸோ யா, வாங்க இப்போ காருக்கு போகிறோம் நம்ம. எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அங்கே. கைஸ், ஓரளவு நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன் நாங்கள் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இல்லை, பக்கா தப்புலாம் கிடையாது. நான் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ரூட்டை வச்சு நான் வந்து எங்கே வரோம் அப்படின்றத நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் சொன்னேன். நம்ம வந்த ரூட்டா அதுவும் தப்பு தப்பு தப்பு. அப்பெல்லாம் சொன்ன இடம் மேடம் மெடோஹால் பக்கத்துல தான் இருக்கு. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து சினி வேர்ல்டு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பின்னாடி. ஸோ இங்கதான் வந்து மூவிக்குலாம் நாங்க வருவோம். மூவிக்கும் நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு டைம் தான் வந்திருக்கோம். ஸோ யா, நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன் நாங்கள் எங்கே வரோன்ட்டு வழியிலே. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ இங்கே தான் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ யா, நம்ம உள்ளே போய் என்ன வேணும்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. மக்களே வந்து மெனு பார்த்துட்டு இருக்கேன். மெனு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து மெனுவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, பார்த்தோம். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வேற கொடுத்துருக்காங்க. கேக்ஸு, புட்டிங்ஸு, வாஃபிள்ஸு, பேன்கேக்ஸு, அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உள்ளே போனீங்கன்னா பேஸ்ட்ரீஸில் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ யா வாங்க, என்ன வேணும்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சார் வந்து பின்னாடி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், அதனால் அங்கே போய் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அநேகமாக நாங்கள் வந்து சீஸ் கேக்கும் சண்டேவும் வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் சீஸ் கேக் நாங்கள் கேட்ட ஃப்ளேவர் வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்தே நான் கேட்டுட்டேன். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராபெரிலாம் அப்படியே சீஸ் கேக் நான் பண்ணியிருக்கேன்ல, இதை சாப்பிட்டுட்டு நீ வந்து நான் பண்ண சீஸ் கேக் நல்லா இருந்துச்சா இல்லை நீ இந்த இது நல்லா இருக்கா நீ எனக்கு சொல்ல முக்கியமா. நான் வந்து இவங்களோட பர்த்டேக்கு புதுசாக அப்போ தான் வந்து தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் பேக்கிங் கேக். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து சீஸ் கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நான் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல முடியும். சொல்லுங்க. சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிடக்கூடாது. சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சொல்லணும் எது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே டேஸ்ட்ல இருக்கு. ரெண்டுமே அவ்வளோ நல்லா வந்தது. நான் சொன்னது உண்மையிலுமே வந்து அப்படியே இந்த கேக்கை நான் சாப்பிடும் போது வந்து நீ செஞ்ச கேக்கு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுது. என்ன நீ செஞ்ச கேக்க வந்து அந்த கீழே இருக்க அந்த அந்த லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, இதுல கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. பட் ஆனால் சேம் டேஸ்டா இருக்கு. சரி, நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, தெரியுதா? அதே டேஸ்ட்ல இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. நான் பண்ணதுல இந்த லேயர் வந்து கொஞ்சம் வாட்டரியா இருந்தது. இது கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு. அதர்வைஸ் அப்படியே நான் பண்ணதே தான். எவ்வளோ பவுண்ட் இருக்காங்க தெரியல, 8 pounds. இவ்வளோ பெரிய கேக் நான் வந்து உனக்கு செஞ்சு தந்தேன்.
எப்படி இருக்கு விப்பிங் க்ரீம் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் விப்பிங் க்ரீம் விப்பிங் க்ரீம் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி எனக்கு டேஸ்டே தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லாதான் இருக்கு பட் ஆனால் எனக்கு ரொம்ப இந்த இந்த க்ரீம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்றும் இல்லை பட் இது இருக்கு அந்த சாக்லேட் வந்து நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் லைட்டாக அது வந்து மெல்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை செம சளி எனக்கு வந்து ஒன் வீக்காகவே வந்து செம சளி செம இரும்பல் செம ஜுரம் இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு உடனே அவங்க வந்து வெளியே வந்தாங்க அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு மழை இல்லை மழையில ஐஸ்கிரீம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்டே நாங்கள் வந்து சாக்கோஹாலிக்னு ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக சாக்லேட் ஃப்ளேவர் போட்டுருக்கு கீழே வந்து கேரமல் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டுமே எடுத்து சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்டில் இருக்கு கைஸ் கடை பேர் வந்து 39 டெசர்ட்ஸ் டேப்பே நாங்கள் வந்த புதுசே வந்து இங்கே சாப்பிட்ருக்கோம் ஆக்சுவலி இங்கே டெசர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வர்த் ஆக்சுவலி சாப்பிட்றது ஸோ ஹலோ மக்களே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு மணி நேரம் இங்கே இருந்தோம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துட்டாங்க முக்கி முக்கி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம் அதையும் வந்து வச்சுட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் வீட்டில் போய் சாப்பிட போகிறாரா ஸோ யா சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் யா பாய் பாய் அன்டில் தென் பாய் சீ யா